ஹாய் வணக்கம். நாள் இரண்டு. இத்தாலி மூலம் நீங்கள் தமிழ் மூலம் இத்தாலிய 90 நாட்கள் எப்படி படிக்கலாம், அதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண போறேன்ன்றது இரண்டாவது வீடியோ தான் இது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஏபிசிடி எல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. அண்டு ரேடியோ கேளுங்க, டிவி பாருங்க, ஃபோனில் லாங்குவேஜை வந்து இத்தாலிக்கு மாற்றுங்க. அண்டு ரோட்டில் இருக்கிற நீங்கள் போகிற இடமெல்லாம் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கண்ணை கொடுத்து வாசிங்க, அதுக்கு மீனிங்கை தேடுங்க. இதே எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்கிறேன். மேபி அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருந்தால் எனக்கு அடுத்த வீடியோவில் நான் அதை இல்லாமல் பண்ணுறேன். காரணம் அந்த சவுண்ட் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறபடியால் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு நல்ல மியூசிக் ஒன்று ஏறுறோமா இந்த பேக்ரவுண்டில் போட்டு விட்டுருக்கேன். உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் நினைக்கிறேன். எனிஹாவ் கிராட்சியம் இல்லை, இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு போட்ட உடனே பார்க்க வலிக்கிட்டாங்க. நாப்பொலியிலிருந்து ஒரு ஆள் எனக்கு புதுசாக ஒரு பிரபு ராஜா அப்படின்னு சொல்லி நாப்பொலியிலேருந்து ரிப்ளை பண்ணியிருந்தார், அண்ணா சூப்பர் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ பிரபு. அண்ட் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி மத்தியாளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அண்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி சொன்னால் கீழே இருக்கிற அந்த பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொல்கிற குட்டி 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 தேவையான விஷயங்கள். நாங்கள் வந்து எல்லோரும் இத்தாலி படிக்கணுன்றதுக்காக. ஓகே, இத்தாலியில் மிகவும் அதிகமாக நாங்கள் பாவிக்கிற வார்த்தை இது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சில நேரம் உங்களுக்கு சில பேர் இத்தாலியில் நான் பார்த்துருக்குறேன் சில விஷயங்களை சொல்லுவாங்க, அவங்களுக்கு மீனிங் தெரியாது. ஈவன் கூடாத வார்த்தைகளை கூட சொல்லுவாங்க, அவங்களுக்கு ரியலாக அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி தெரியாது. அவங்கள்ட்ட கேட்டால் இது என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு டெய்லின்னு சொல்லுவாங்க. அதை போல இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பேசும்போது இதுக்கு மீனிங் இதுதான் அப்படின்னு அறிஞ்சு கொள்வது மிகவும் முக்கியமான விஷயம். ஓகே, இல்லை கிராட்சிய என்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் மில்லே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, இப்போ தமிழில் எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, கோடான கோடி நன்றியப்பா உனக்கு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, அதை விட ரொம்ப தேங்க்ஸ் அண்ணன், ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி அக்கா அப்படின்னு நாங்கள் ரொம்ப என்ற அதிகம் நன்றி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, உங்களுக்கு பயங்கரமாக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அப்படியான விஷயங்கள் அடைமொழிகளை சேர்த்து இத்தாலியிலையும் கதைக்கிற வழக்கம் இருக்குது. ஓகே, இப்போ கிராட்சியன்று நீங்கள் படித்தா மட்டும் காணும், இருந்தாலும் சில இடங்களில் கிராட்சி என்ற வசனம் வந்து போதாது. என்னென்னு சொல்லிச்சுன்னா, கிராட்சின்றது உதாரணத்துக்கு நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் இருக்கிற ஒரு ஆளுக்கு இடம் கொடுக்கல, அவர் கிராட்சியை சொன்னால் அது சிம்பிளான ஒரு கிராட்சியை. ஓகே, அதே சமயம் உங்களுக்கு ஒருவர் வந்து ஒரு பெரிய ஒரு உதவி செய்கிறாருன்னு சொல்லிச்சுனா, அங்கே நீங்கள் வந்து அவருக்கு அந்த நீங்கள் சொல்கிற நன்றி கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கணும். லைக் அப்படியான ஒரு விஷயத்துல தான் நீங்க இந்த மில்லு, தாந்தோ, மோல்தோ அப்படியான விஷயங்களை பாவிக்கணும். ஓகே, கிராட்சிய மில்ல, மில்லன்னு சொல்லிச்சுன்னா ஆயிரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மில்லான்னு சொல்லிச்சுன்னா டிச்சி மில்லா, உந்திச்சி மில்லா, தூதிச்சி மில்லான்னு சொல்லி சொல்லிக்கொண்டு போகலாம். 12,000, 11,000, 10,000. ஸோ மில்லா அது மில்லே. ஓகே, ஆயிரம் நன்றிக்கு ஆயிரம் ஆயிரக்கணக்கில் உங்களுக்கு நன்றி சொல்றேன் நான் அப்படின்ற மாதிரியான ஒரு பொருள் வரும். ஆனால் உங்களுக்கு கிராட்சிய அப்படின்ற தெரிஞ்சாலே போதும். எனிஹவ், அடுத்த விஷயம் வந்து என்னன்னு சொல்லிச்சோம்னா, கிராட்சிய தாந்தோ, தாந்தோ தாந்தோ கிராட்சிய அப்படின்னு சொல்லுவாங்க. மோல்டு தாந்தோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தாந்தோ கிராட்சிய, கிராட்சிய தாந்தோ, கிராட்சிய மோல்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திரிங்கிராட்சியோ அப்படின்னு சொல்லுவாங்க, நான் உனக்கு நன்றி செலுத்துறேன். தி என்றா உனக்கு, ரிங் கிராட்சியோ, கிராட்சியோன்றது கிராட்சியாரே அப்படின்னு சொல்லி ஒரு வினை இருக்கிறது, அதை யூஸ் பண்ணி தான் இந்த கிராட்சிய வருகுது. ஸோ இங் ரிங் கிராட்சியார ஈயோ தி ரிங் கிராட்சியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கிராட்சிய அப்படின்னு சொல்லிச்சுன்னா நன்றி அப்படின்னு அர்த்தம். கிராட்சியம் இல்லை, கிராட்சிய ஒரு கிராட்சியோக்கு உலக லெக்ஷனா அப்படின்னு கேட்காதீங்க. 4 நிமிஷம் வைக்கிறதே போட்டுது, மீதி 6 நிமிஷத்தில் நான் சொல்ல வந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேணும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிரேகோ, கிராசிய சொல்லைக்கல பிரேகோ சொல்லுவாங்க. பிரேகோ அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அர்த்தம் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி நீங்க தமிழ்ல தான் புரிஞ்சுக்கொள்ளலாம். இப்ப நான் ஒரு ஆள் எனக்கு நன்றி சொல்லிக்கல, நான் என்ன சொல்லுவேன், நன்றி என்னன்னு சொல்லி பரவாயில்ல தம்பி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி பிரேகோ, பிரேகோ நல்வரவு அப்படின்னு மொழி பெயர்த்தாலும் அது சரியான விஷயம் வந்து, அதாவது ஒரு விஷயத்த ஒரு ஆள் செய்யக்கல அதை நீங்க அக்செப்ட் பண்றது, இல்லாட்டி அதுக்கு நோ மென்ஷன் சொல்றதுதான் பிரேகோ. இங்கிலீஷ்ல நோ மென்ஷன் சொல்ற மாதிரி. ஓகே, பிரேகோ, பிரேகோ தி பிரேகோன்றது அது வேற. ஓகே, இந்த பிரேகோ வேற, அந்த பிரேகோ வேற.
தீப்ரேகோ தெய்வம் அந்தாரே அப்படின்னு சொல்லுவாங்க. தீப்ரேகோ தீப்ரேகோன்னா கெஞ்சி கேட்கறது, தீப்ரேகோ தி அந்தாரே போர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே பிரேகோ, ஆனால் இந்த பிரேகோ கேட்கலாம் பிரேகோ, கிராசியே பிரேகோ. ஓகே புரிஞ்சிருக்குமேன்னு நினைக்கிறேன். அடுத்தது மன்னிப்பு கேட்கறது. ஓகே மீ டிஸ்பியாச்சே, பியாச்சேன்னு சொல்லிச்சோம்னா விருப்பம், டிஸ்பியாச்சேன்னு சொல்லிச்சோம்னா அதுக்கு எதிரான ஒரு சொல். மீனிங் வந்து எனக்கு அது வருத்தமாக இருக்குது, அது எனக்கு வந்து அதாவது பியாச்சே கொடுக்கல, எனக்கு சுகத்தை தெரியல, ஐ ஆம் சோ சாரி, நீ கஷ்டப்படுகிற, அது வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயமா இல்லை, எனக்கு அது சந்தோஷம் இல்லாமல் இருக்குது. மீ டிஸ்பியாச்சே, ஓகே மீ டிஸ்பியாச்சே, மீ என்றா எனக்கு, டிஸ்பியாச்சே என்றா சந்தோஷம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கு நீ அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங். ஆனால் டிரெக்டாக நீங்கள் இதுக்கு மீனிங் தெரிஞ்சு கொள்ளணும்னு செஞ்சால் மன்னிக்கவும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே நான் உங்களுக்கு அதை விளங்க வேணுமென்றதுக்காக சொல்கிறேன், மீ என்றா எனக்கு, ஓகே டிஸ்பியாச்சேன்னு சொல்லிச்சுன்னா சந்தோஷம் தர இல்லை அப்படின்ற மாதிரி பொருள் வரும். ஓகே இந்த மீ டிஸ்பியாச்சே நீங்கள் எப்போ சொல்லுவீங்க, ஐயோ ஸோ மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் தானே, ஸோ அதை வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஸ்கூசி ஸ்கூசா, ஸ்கூசி ஸ்கூசான்றது வந்து ரெண்டுமே உண்மையில் டிஃப்ரெண்ட்டான விஷயம்தான். எந்த வகையிலன்னு சொல்லிட்டுன்னா அதை நீங்கள் கொஞ்சம் ஒஃபீஷியலாக சொல்ல போகிறீங்களா அன்ஒஃபீஷியலாக சொல்ல போகிறீங்களான்னு சொன்னேன். ஓகே ஸ்கூசா அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயெல்லாம் நீங்கள் கேட்கலாம், மீ ஸ்கூசி அப்படின்னு சொல்கிறது தெரியாதாக்கள்கிட்ட கேட்கலாம். ஸ்கூசி ஸ்கூசா ஸ்கூசாமி ஸ்கூசாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சுக்கோ ஸ்கூசாமி. ஓகே ஸ்கூசா ஸ்கூ ஸ்கூசா ஸ்கூசி ஸ்கூசா, ஓகேவா, என்ன மன்னிச்சுக்கோள். என்ன மிச்ச மூன்று மூன்று நிமிஷத்தில் நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்கலாம். லெட்ஸ் கவ் அந்தியாமோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்தியாமோ அந்தியாமோன்னு சொல்லி போடுங்க நாங்கள் போகிறது நார்மல். ஆனால் அந்தியாமோன்றது ஏன், அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்தாரே என்றது வந்து அந்தாரே என்றது ஒரு வினை. ஓகே போகிறது, ஓகே அந்தாரைக்குரிய நாங்கள் அதாவது நொய் என்றது, ஓகே நாங்கள் என்றதுக்குரிய வேப்பை வந்து நாங்கள் சொல்லிக்கல நொய் அந்தியாமோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அந்த நொய்யை நீங்கள் மறைக்கலாம், காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்போ நாங்கள் வந்து தமிழில் நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் போயிட்டு வரோம்னு சொல்கிறது வளமை தானே, அதே போல தான் இத்தாலியிலையும் வந்து நீங்கள் நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்தியாமோன்னு சொல்லலாம். ஓகே நொய் அந்தியாமோ, அதே மாதிரி நான் போகிறேன் சொல்றதுக்கு நான் போறேன் என்று நீங்க சொல்றதுக்கும் போறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றதும் ஒன்று தானே, ஸோ இயோ வாதோ. அதே மாதிரி அந்தியாமோ ஆமோன்னு சொல்லிச்சுன்னா இப்போ இந்த அது வேற மீனிங், ஆமோன்னு சொல்லிச்சுன்னா ஐ லவ் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் வந்து அந்தியாமோ போவோமா போவோம், ஓகே அந்தியாமோ அப்படின்னு கேட்டால் போவோமான்ற அர்த்தம், அதாவது நீங்கள் அதை கேட்குற விதத்தில் அந்த மீனிங் அடங்கி இருக்குது. ஓகேவா அந்தியாமோ அப்படின்னு சொல்லிச்சுனா ஓ தாய் அந்தியாமோன்னு அப்படி சொல்லுவாங்க, தாய் என்று சொல்லி சொல்லுவாங்க, அந்த தாய்க்கு மீனிங் வந்து கமோன். ஓகே தாய் அந்தியாம தாய் 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 அந்தியாம அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே தாய் என்று சொல்லிச்சுன்னா போகலாம், தாய் அந்தியாமோன்னா உடனடியாக போவோம் அப்படின்னு அர்த்தம், வேகப்படுத்துங்க நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே அடுத்தது வந்து ஹோமே ஸ்தாய், இது வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்தா என்று சொல்லிச்சுன்னா மரியாதையாக கேட்கறது, லை கொமேஸ்தா சிஞ்சோரா அப்படின்னு கேட்கலாம். ஓகே ஸ்தா, ஆனால் நீங்கள் வந்து நோமலாக வந்து இங்கே மரியாதைன்றதை விட பெரியாக்கள் நல்ல நெருக்கமாக பழகினால் அம்மாவாக இருந்தாலும் நீங்கள் தா ஸ்தா என்று சொல்லலாம். ஓகே அதை பற்றி யோசிக்க தேவையில்லை, கொமேஸ்தா என்ன அம்மாவை பார்த்து கேட்கலாம், அதுக்காக ஸ்தா என்று நீ பாவிக்கிறதால அம்மாவை மரியாதை இல்லாமல் சொல்கிறாய் அப்படின்றது இல்லை. ஓகே கொமேஸ்தா என்று சொல்லிச்சுன்னா ஹோமே என்ற எப்படி ஸ்தா என்றது ஸ்தாரே அப்படின்ற வேர்பில் இருந்து வரப்படியால ஹோமே ஸ்தாய், ஸ்தாய் என்று சொல்லிச்சுன்னா இருக்கிறது ஹோமே ஸ்தாய். ஓகேவா எப்படி இருக்கிறீர்கள் எப்படி இருக்கிறாய் அப்படின்றது மீனிங். அடுத்தது வந்து அதுக்குரிய பதில் நீங்கள் சொல்ல வேண்டியது ஸ்தோபேன, ஸ்தோ என்றா இருக்கிறேன், பேனே என்றால் நன்றாக நன்றாக இருக்கிறேன், ஸ்தோ ஸ்தாரைக்குரிய என்ன சொல்கிற வேர்ப் தான் இருக்கிறது. ஓகே ஸ்தோ பேன நான் இருக்கிறேன், அதுக்குரிய பதில் வந்து இன்னொரு மாதிரி சொல்லலாம் நொஞ்சே மாலை. ஓகே நொஞ்சே மாலைன்னு சொல்லிச்சுனா மாலையண்டா நாட் பேட் என்ன இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி இல்லை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறதா நுஞ்சே மாலை. ஓகே அப்பாஸ்தான்சா பேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஓரளவுக்கு நான் ஓகேயா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 20 செகண்ட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள கடைசி வேட்டையும் நான் சொல்லிடுறேன், கோசி கொசி அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஸ்தோபேன கொசி கொசி
ஓகே, ஓரளவுக்கு ஓகே, அப்படி இப்படி வந்து போகுது. ஓகே, இந்த வீடியோ நான் முடிக்க போறேன். மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டன் பெல்லா மாத்துங்க. நன்றி, வணக்கம்.